அன்பு வணக்கம். ஏன்னா அவங்க மறுபடியும் கருப்புக்கு மாறிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, அந்த போராட்டம் பண்றவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இந்த சட்டையில வந்து சின்னதா ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுப்பாங்க. நாம வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த பாரத் பந்த் அந்த போராட்டத்துக்கு முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றத முழுசா கருப்பா மாறிட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இந்த பாரத் பந்த் கிட்டத்தட்ட 24 எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து முதல்லேருந்து போராட்டமாக நடத்திட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியோட ஆதரவு இல்லாமல் இந்த போராட்டம் நடக்காது. அதுவும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் வந்து பெருசாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பல நாட்களாக. இந்த போராட்டங்கள் எதுக்காக அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம். முதல் சட்டம் வந்து விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் நேரடியாக விற்பனை செய்யலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்றது. இரண்டாவது சட்டம் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இன்னைக்கு வந்து நான் ஒரு தக்காளி பயிரிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தனியார் நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ 3 மாதம் எனக்கு விளைச்சல் வரும், வரும்போது இன்ன ரேட்டுக்கு இவ்வளோ டன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு. மூணாவது இந்த அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம், எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955, இதை ரத்து செஞ்சுட்டு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அவசர நிலைகளில் மட்டும் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்தலாம், மற்ற நேரத்தில் இது தேவையில்லை அப்படின்றது. இது தாங்க இந்த 3 சட்டம். இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லோக்கல் சந்தைகள் மண்டிகள் இங்கே தான் விற்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது இல்லாமல் போயிடும், அப்புறம் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அண்டப்புழுகு ஆகாச புழுகு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து யாரும் கை வைக்கலை, அது தொடருகின்ற ஒரு விஷயம். இதை பற்றி மத்திய அரசாங்கமும் சரி பிரதம மந்திரி மோடி அவர்களும் சரி பல தடவை சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பொய் செய்திகளை மட்டும்தான் பலரும் பரப்பிட்டிருக்காங்க. இதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத கூட பல ஊடகங்கள் வந்து வெளில சொல்கிறதுக்கு தயங்குகிறார்கள். அதுதான் நிலைமை. அடுத்தது வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இந்த ஒப்பந்த விவசாயம் அப்படின்றது ஏதோ இந்த சட்டம் வந்ததுனால இந்தியாவுக்குள்ளே நுழைய போகிற விஷயம் கிடையாது. பல வருஷங்களாகவே வந்து பஞ்சாப், குஜராத், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கிற வழக்கம் அது. இந்த பெப்சி கம்பெனி இந்தியாவுக்குள்ளே முதலாக வந்தப்போ பஞ்சாப்பில் இருக்க விவசாயிகளோட ஒப்பந்தம் போட்டு உருளைக்கிழங்கு உற்பத்தின்னு ஆரம்பித்தாங்க. அதில் வந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு பலனடைஞ்சாங்க அப்படிங்கிறத முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயிலாக என்னென்ன விலைக்கு உருளைக்கிழங்கு வாங்கினாங்க, அன்றைக்கி என்ன விலைக்கு வாங்கினாங்க, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றத கம்பாரிசனும் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை அதுவும் குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள் எதிர்க்கிறது அப்படின்றது வந்து போலி வேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட கை நிறைய பணத்தோடு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கும் வந்து அவங்க வீட்டில் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்போது நண்பருடைய பையன் ஒரு நாள் கேட்டிருக்கான், எதுக்கு பா 2 வேளை தான் சாப்பிடணுன்ற, வெளில சாப்பிடணுன்னா கூட நீங்கள் யாரும் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின் போது அப்புறம் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்புறம் மூத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொன்னாங்களா, அது ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம், அதனால 3 வேளை சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 வேளை நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிருக்குது, அடடா இத்தனை வருஷமாக இதை கேள்வி கூட கேட்காம இருந்திருக்குமே அப்படின்னு. அப்புறம் இப்போ 4 வேளை நல்லா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம் அப்படின்றது வந்து முதல்ல 2ஆம் உலகப்போர் காலத்தில் கொண்டு வந்ததுங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்போது பொருட்களுக்கு நிறைய தட்டுப்பாடு இருந்தது, அதனால் அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1955 சுதந்திர இந்தியாவில் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது அப்போ பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்திலையும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம தன்னிறைவே அடைந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம தட்டுப்பாடு அப்படின்றதே கிடையாது, தேவைக்கு மேலே உற்பத்தி ஆகிறது, அதுதான் உண்மை. அப்போவும் எதுக்கு அதே ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், இதுதான் கேள்வி. அந்த நண்பருடைய பையன் கேள்வி கேட்டா மாதிரி இங்கே கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் ஒத்துரு கேள்வி கேட்டிருக்காருங்க. நிஜமாவே இன்னைக்கு இந்த 3 விவசாய சட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு 2019 வந்து ஒரு இளம் தலைவர், துடிப்பான புத்திசாலியான நாட்டு மக்கள் நலத்தில் மட்டும் அக்கறையுடைய ஒரு வளர்கின்ற ஒரு உலக தலைவர் அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் ஆக்ட், அதான் இந்த மண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, வி வில் ரிப்பீல் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் ஆக்ட் அண்ட் மேக் ட்ரேட் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த மண்டி அப்படின்றத ஒழிச்சுட்டு
விவசாயிகள் வந்து பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் விற்பதற்கு வழி செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரமோட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் பார் ஆர்கனைசேஷன்ஸ் டு எனேபிள் ஃபார்மர்ஸ் டு ஆக்சஸ் இன்புட்ஸ் டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்ஸ். விவசாயிகள் யாரும் கம்பெனி ஆரம்பிக்க போகிறது கிடையாது, அப்போ தனியார் நிறுவனங்களோட தான் வந்து அவங்க இணைந்து பணியாற்ற வேண்டியும் இதைத்தான் வந்து அவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நண்பருடைய பையன் கேட்டாலையா எதுக்காக ரெண்டு வேளை சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 பிலாங்ஸ் டு த ஏஜ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். வி ப்ராமிஸ் டு ரீப்ளேஸ் த ஆக்ட் பை அன் எனேபிளிங் லா தட் கேன் பி இன்வோக்டு ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். இந்த மாதிரி தட்டுப்பாடு அவசர நிலை வரும்போது மட்டும்தான் இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அது வந்து அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம், அதை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த துடிப்பான வளர்கின்ற இளம் தலைவர் யார் அப்படின்னா நமது பெருமைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராகுல் காந்தி அவர்கள். இன்னைக்கு இதே ராகுல் காந்தி அவர்கள் தான் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தும் யாருமே ஓட்டு போடல, சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற விரக்தினாலேயோ என்னவோ தெரியல இந்த சட்டங்களை ரொம்ப கடுமையாக எதிர்த்து வருகிறார். அதுவும் நேற்று என்ன பேசியிருக்காருன்னா இந்த வேளாண் சட்டங்களை பற்றி அம்பானி அதானி விவசாய சட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மூணு விவசாய சட்டங்கள் பாஜக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது வந்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் மட்டும்தான் உதவும். சரி, அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் மட்டும் உதவுறதுக்காக எதுக்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்? ஒருவேளை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அவங்க வந்து கட்சியை ஏதாவது கவனிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்வேஷனாக இருக்கலாம் இல்லையா, அதுதான் அர்த்தமாக இருக்க முடியும் அம்பானி அதானி ஃபார்ம்லா அப்படின்னா. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா 2019 இந்தே சட்டங்களில் என்ன ஷரத்துக்கள் இருக்கோ அதை வாக்குறுதியாக கொடுத்த ராகுல் காந்தி அவர்கள் துரதிருஷ்டவசமாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தார் அப்படின்னா இந்த சட்டங்களை அமல்படுத்தியிருப்பார். அப்போ இதே அம்பானி அதானி ஃபார்ம்லா அதையும் அவர் கொண்டு வந்திருப்பார். அப்போ அவர் சொன்ன கருத்துலேருந்து நாம புரிஞ்சுட்டா மாதிரி அம்பானி அதானிகள் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தானே நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆக இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது விவசாயிகள் நலனுக்காகவோ நாட்டு நலனுக்காகவோ கிடையாது. எனக்கு வர வேண்டியது வரலையே, அம்பானிகளும் அதானிகளும் என்ன கவனிச்சிருப்பாங்களே அது கவனிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற காரணத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு கூட இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லையா. எப்படிங்க தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்துட்டு அதே வாக்குறுதியில் இருக்க விஷயங்களை இன்னைக்கு சட்டமா கொண்டு வரும்போது இது அம்பானி அதானி விவசாய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு போராட்டம் பண்றீங்க அப்படின்னா யார முட்டாளான்னு நீங்க நினைக்கிறீங்க ராகுல் காந்தி அவர்களே? இப்போ நான் உங்ககிட்ட தினமும் பேசிட்டு இருக்கேங்க, உங்களை முட்டாளா நினைச்சு நான் பேசினேன் அப்படின்னா நீங்களும் இந்த முட்டாளா தான் நினைப்பீங்க இல்லையா. ஆனா நான் வந்து நம்ம நண்பர்களை எல்லாரையும் துக்ளக்கு வாசகர்கள் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இருங்க, அதுக்காக நம்ம சேனல் பார்க்காதவங்களெல்லாம் நான் வேற வாசகர்கள்லாம் சொல்லலை, நீங்க வேற அந்த மாதிரிலாம் குறை சொல்லாதீங்க. ஆக நம்ம சொல்லுகிற விஷயங்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு அப்பா மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பூசி மொழிகிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்களுக்குள்ள இருக்க கட்சி விவகாரம், அந்த கூட்டணி விவகாரம், நம்ம அதுக்கு போக வேண்டாம். நானே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிட்டு இப்போ வேற ஒரு கருத்தை நான் மாற்றி சொன்னேன்னா நீங்களாம் என்ன கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்போது அது போன மாதம் இது இந்த மாதம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை வந்து ஒரு காமெடியானா தான் பார்ப்பீங்க. அப்போ 2019 ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த வாக்குறுதியில் இருக்கிறது சட்டமாகும் போது அதை எதிர்த்து ஒருத்தர் போராடுறார் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை நம்ம என்னன்னு நினைக்கிறது? இதில் அந்த ராகுல் காந்தி அவர்களை பற்றி ஒபாமா சொன்ன விஷயத்தில் நம்ம ஒன்று பேசியிருந்தாங்க. பாருங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லலாம், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லக்கூடாது, இது எங்களுடைய நாட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். சமீபத்தில் சரத்பவார் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒபாமாவை கேட்டிருக்காரு. சரி, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே கேட்க முடியலன்னு என்ன வருத்தமோ என்னவோ தெரியல, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஆனா தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த இந்த வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள், குறிப்பா திமுக தலையில இருக்க, குறிப்பா திமுக தலைமையில இருக்க கட்சிகள். இந்த பாரத் பந்துக்கு முழு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேளாண் சட்டங்களை திரும்பி பெறணும், அது வந்து விவசாயிகளை ஒடுக்குவது நசுக்குவது அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு. சரி, ராகுல் காந்தி அவர்களை தான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து விவசாயிகள் நலன் சார்ந்தே இருக்கிறவங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த குமுதத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பொழுது போகாத பொம்மு அப்படின்னு ஒரு கேரக்டர் வருங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒன்றும் இல்லை, வார வாரம் ஏதாவது ஒன்று பண்ணும். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பேஸ்ட் எடுத்து அப்படியே பிதுக்கி கோடு போட்டு ஒரு 100 கிராம் பேஸ்ட்டை பிதுக்கினா எவ்வளோ நீளத்துக்கு பேஸ்ட் வருது, இப்படிலாம் ஆராய்ந்து போடுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், சரி ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, திமுகவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கலாமேனு இந்த பொழுது போகாத நேரத்தில் அலசினவங்க. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் 24வது பேரா, பேஜ் நம்பர் 24, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, A new policy will be formulated to market agriculture produce. அதாவது விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு புதிதாக ஒரு கொள்கை உருவாக்குவோம். அது என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் திஸ் பாலிசி ஆக்ஷன் வில் பி டேக்கன் டு மார்க்கெட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி. இந்த கொள்கைப்படி விவசாய பொருட்களை தேசம் முழுமையும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலும் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்ன என்னவோ மாதிரி இருக்க அப்படின்னு யோசிச்ச அர்த்தத்தில் என்ன படித்தா, ஃபார்மர்ஸ் வில் பி ஏபிள் டு செல் தர் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி வித்தவுட் எனி மிடில் மேன். அதாவது இந்த இடைத்தரகர்கள் தொந்தரவை இல்லாமல் விவசாயிகள் வந்து நேரடியாக அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்கலாம். அப்போ இந்த மண்டி சந்தைன்னு சொல்கிறதெல்லாம் ஒழிக்க போகிறோம் தானே அர்த்தம், ஏன்னா அங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் கிட்ட தான் இவங்க இது நாள் வரைக்கும் வித்துட்டு வந்தாங்க. அப்போ இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அது கமாதான், அட் மார்க்கெட் டிட்டர்மைன்டு ப்ரைசஸ். அப்போ அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது என்னாச்சு, இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சட்டத்தில் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது தொடரும். ஆனால் திமுகவில் கொடுத்த வாக்குறுதியில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது இல்லை, மார்க்கெட் டிட்டர்மைன்டு ப்ரைஸ். அப்போது சந்தையில் நிர்ணயமாகிற விலைக்கு விவசாயிகள் விற்கலாம் அப்படின்னும் போது அந்த விலை ஏறலாம் இறங்கலாம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது இங்கே வராது. ஆனால் இன்னைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து பெரிய எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார். இன்னைக்கு பாரத் பந்த் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது பார்த்தாங்க, இந்த முக்கியமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. எல்லாம் ரோட்டில் எல்லாம் போக்குவரத்துலாம் போயிட்டு இருக்குது, பஸ் போகுது, ஜனங்கள்லாம் பைக்கில் போகிறாங்க, கடைகள்லாம் திறந்துருக்குது. ஏதோ ஒரு அமைப்பு ஒரு கொடி கட்டின காரில் வந்து ஏதோ ஒரு கடையில் போயிட்டு கடையை மூடுங்கன்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. பார்த்தேன், ஒரு கடை ரெண்டு கடை திறந்துருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டா எல்லா கடையும் மூடி வச்சுருக்காங்க, நீங்கள் மட்டும் என்ன திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்லாம், எல்லா கடையும் திறந்துருக்கு அப்படின் போது என்ன பண்ண முடியும், பந்து பிசு பிசுத்து விட்டது, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இதிலிருந்தே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இந்த வேளாண் சட்டங்களை யாரும் எதிர்க்கவில்லை, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்கன்னா அது எங்கே போய் முடியும் தெரியல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நாங்கள் விடுகிற வாக்குறுதியெல்லாம் ஏவையா படிக்கிறான் இதான். ஏன்னா நாமளும் இந்த தேர்தல் அறிக்கைகளை படிக்கிறதில்ல, அநேகமாக அந்த முதல்வன் படத்தில் வர முதல்வர் மட்டும்தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இத்தனாம் பக்கத்தில் இந்த இடத்துல எழுத்து பழையோடு இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொன்னார். அவரை தவிர யார் யாரும் படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அநேகமாக இந்த திமுக தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் அவர்கள் படித்தாரா, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி அவர்கள் படித்தாரா அப்படின்னு கேட்கறத விட, இப்படி வந்து தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லிட்டு அதை எடுத்து போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன்று மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, அடுத்தது அப்படியே மக்கள் இந்த வாக்குறுதிகளை படிக்காமல் இருந்தாலும் அவங்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வருவதற்கு பெரும்பாலான ஊடகங்கள் தயாராக இல்லை, மூன்றாவது அப்படியே ஊடகங்கள் இந்த வாக்குறுதிகளை படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை எதிர்த்து கேட்பதற்கு பெரும்பாலான ஊடகங்கள்ல யாரும் தயாராக இல்லை. இதுதானே உண்மை. சரி, ஊடகங்கள் இப்படி இருக்கு அப்படின்னும் போது பொதுமக்களாகி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரும்போது ஏ இணையாது நாட்டுக்கு நல்லது பண்ணுற ஒரு திட்டம் மாதிரி இருக்குது, நம்மளே வாக்குறுதியில் கொடுத்துருக்கோம், அப்படி இருக்குச்சு இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறமே அப்படின்னு இந்த எதிர்கட்சிகளில் இருக்கிற தொண்டர்கள் யோசிக்க வேணாமா? ஏன்னா இங்கே எல்லாமே நாட்டு நலனும் மக்கள் நலனும் கிடையாது, கட்சி நலன்தான் எல்லாருக்கும் முக்கியம். அதனால தான் அது தவறான கொள்கையாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஆதரிப்போம், சரியான கொள்கைகளாக இருந்தாலும் அதை வேற யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா எங்களுக்கு முக்கியம் கட்சி நலன்தான். எப்படி வந்து தலைவர்களுக்கு பதவி முக்கியமோ
அந்த மாதிரி கட்சியில இருக்கிற உறுப்பினர்களுக்கு கட்சி நலன் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதனாலதானே இன்னைக்கு இத்தனை போராட்டங்கள் வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. ஆக விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு திட்டத்தையே எதிர்த்து விவசாயிகள் அப்படின்ற போர்வையில வந்து கட்சி தொண்டர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை இருக்குங்க. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இல்லை ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தலாமா? அப்போ என்ன ஆகும், பொதுமக்கள் பெரும்பாலானவர்கள் ஆன்லைன் வணிகம் வேணும் அப்படின்னு தான் ஓட்டு போட போகிறாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்ததுன்னா பெரும்பாலும் அந்த வணிகர்கள் தான் செய்வாங்க. பொதுமக்களுடைய கருத்து என்னன்றது யாராவது கேட்பாங்களா? அப்ப என்ன ஆகும், ஒரு சிலரோட நன்மைக்காக நடத்தப்படுகிற போராட்டங்கள்னால பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்ப புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு பஞ்சாப் அரசாங்கம் வந்து ஏன் இந்த போராட்டத்தை முன்னிந்து நடத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை விற்பனை பண்ணும்போது அதிலிருந்து கிட்டத்தட்ட 3000 5000 கோடி ரூபா வரி வருமானமா அரசாங்கத்துக்கு வருது. அந்த வருமானத்தை வச்சுதான் விவசாயிகளுக்கு வந்து இந்த இலவசம் கொடுக்குறோம் அந்த இலவசம் கொடுக்குறோம் அப்புறம் மக்களுக்கு இந்த இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணம் போயிடுச்சுன்னா இலவசங்களை கொடுக்க முடியலன்னா அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படின்ற ஒரு மிக மோசமான சுயநலம் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு இந்த ஒப்பந்த விவசாயத்தை எதிர்த்து ஒரு பெரிய குரல் கொடுக்குறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் தக்காளிக்கு கிலோ 1 ரூபா கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து கொட்டிட்டு போனாங்க. ஆனால் இங்கே தெருக்களில் 3 கிலோ 100 ரூபான்னு தக்காளி வித்துட்டுருக்கான். இந்த 1 ரூபாய்க்கும் 35 ரூபாய்க்கும் இடையில இருக்க காசு யார்கிட்டங்க போகுது? டிரான்ஸ்போர்ட்டு ஹேண்ட்லிங் அப்படின்றதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 3 ரூபா 4 ரூபா வரப்போகுது ஒரு கிலோவுக்கு மேக்ஸிமம், அவ்வளோதான். அப்போ மீதி இருக்க 30 ரூபா எல்லாமே இடைத்தரகர்கள்கிட்ட போகுது. இன்னைக்கு வந்து அந்த லோக்கல் சந்தைகள் மண்டிகள் அங்கே இடைத்தரகர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் பெரும் பணக்காரர்கள், அரசியல் புள்ளிகள். அவங்களுடைய வருமானம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே தூண்டிவிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது பதவிக்கு வரணும், அதுக்கு எப்பேற்பட்ட பொய்யையும் நாங்கள் சொல்வோம், அதுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது, அவங்களும் இந்த பொய் செய்திகளை அப்படியே பரப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியம் இருக்க வரைக்கும் மக்களை பற்றி யாருங்க கவலைப்பட போகிறாங்க? மொத்தத்தில் இந்த வேளாண்மை சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது ஊரை ஏமாத்துகிற வேலை, உலகத்தை ஏமாத்துகிற வேலை. மொத்தத்தில் நம்ம எல்லாரையும் எதிர்கட்சிகள் முட்டாளாக நினச்சிட்ருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம். நாம் முட்டாளாகவே இருக்க போகிறோமா இல்லை புத்திசாலிகளாக முடிச்சுக்க போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மீண்டும் மருத்துவ பதில் சந்திப்போம். வணக்கம்.